ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. பிஜிஎம்மே எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. பிஜிஎம் அந்த ஹெட்செட்டில் கேட்கும் போதே அந்த பிஜிஎம்மோட ஃபீல் நல்லா தனியாக தெரியுது. ஆர்யா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்யாவை பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஒரு மாஸ் இதுவாகவே காட்டுவார். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக அவர் ஃபேஸ் கட்டே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் தெரியுது. அதனால் மேக்ஸிமம் படம் நல்லா தான் இருக்கும்னு தெரியுது. வெயிட் பண்ணுறோம் தேட்டர் ரிலீஸ்க்காக. ரஞ்சித் அண்ணா படம்னா சொல்லவே வேணாம், அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் சொல்கிற கருத்து பார்த்திங்கன்னா சமத்துவமாக பண்ணுவார் அவர். ஒன்று இதில் டைலாக்லாம் நல்லா இருக்குண்ணா. அவங்க அந்த இது அந்த பாக்ஸிங் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே அந்த டைலாக்கே பாக்ஸிங்னா அவங்க அப்பா விட்டு சொத்தான்னு, அந்த டைலாக்லாம் நல்ல தரமான டைலாக் தான். அதெல்லாம் ஒன்றுமே குறை இல்லை. ஆமாம், நல்ல டைலாக். டைலாக்ஸ்லாம் ஒன்றுமே குறை இல்லைண்ணா, எல்லாமே நல்ல டைலாக்ஸ் தான். அதுவும் அந்த டைலாக் நல்ல ஹைலைட்டான டைலாக். பாக்ஸிங்னா அவங்க அப்பா விட்டு சொத்தாதுன்னா நம்ம என்ன யாருன்னா கேட்க முடியாது. அதனால் கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும். ட்ரெயிலர் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இதுக்கான நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்யா உடம்பு நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கான்னு தெரில, பார்ப்போம். பா, ரஞ்சித் படம் எல்லாமே அரசியல் உள்ளது, ஜாதியை வச்சு தான் எடுப்பாப்புல. இதுலேயும் அது கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் தான் ஒரு இதுவாகவே இருக்கும் படம். ஒரு படம் இது வந்து இதுதான் பாக்ஸிங் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த பரம்பரையோட இதை வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பரம்பரை எப்படி உருவாச்சு, அதை எப்படி அழிக்க போகிறாங்க, என்னென்னு அதை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம், அது வந்து இந்த சூரரை போட்டில் பார்த்த மாதிரி இருந்தது. வாணான் அவங்க அப்பாவோட சொத்தான்னு அது காப்பி மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது சொல்லும் போது. கண்டிப்பாக ப்ரோ, நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு 22ஆம் தேதி சொல்லியிருக்காங்க ப்ரேம்லன்னு, கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரோ. இப்போ ட்ரெய்லர் வந்து புது விதமாக எடுத்திருக்காங்க. பழசுலேருந்து நிறையா நம்ம தமிழ் பரம்பரை இந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் தமிழ் ஒரு ஃபைட் மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்குற அளவுக்கு ஒரு கிளியராக இருக்குது. முதல் பா ரஞ்சித் கேஸ்டிசமே நல்லாயிருக்கு. கேஸ்டிசம் பசுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் இதெல்லாம் காமிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்து ஒரு புது ஃபாண்ட்டை வந்து டச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பழசுலேருந்து பாக்ஸிங்லேருந்து எங்கேருந்து உருவம் வச்சு அப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். படம் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. ட்ரெய்லர் பரவாயில்ல, பார்க்க சூப்பராக இருக்குது. நிறைய கேஸ்டிசம் காமிச்சிருக்காங்க. 3 நிமிட்ஸில் வந்து எவ்வளோ கேஸ்ட் இருக்குமோ அவ்வளோத்தையும் காமிச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லர் ஓகே, குட் ப்ரோ, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் வந்து மோஸ்ட்டாக ஒரு கேஸ்ட் ரீதியாக வந்து படம் பண்ணுவார். பட் அது தேவை தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து அந்த கேஸ்ட் ரீதிங்கிற தேவை தான். பட் ஆனால் ரொம்ப டீப்பாக வந்து போகாமல் ஓரளவுக்கு மேலோட்டமாக பண்ணால், ஏன்னா அது டீப்பாக போனால் அதுவே வந்து வன்முறை சில இடத்துல தூண்டுது. நிறையா கேஸ்ட்டு எல்லாம் போடுறாங்க. ஸோ பாரஞ்சித் வந்து கேஸ்ட் பண்ணாலுமே ஓகே தான், பட் ரொம்ப டீப் மீனிங்கில் வந்து வேணாம், ரொம்ப அது வந்து வெளிக்காட்ட வேணாம். இப்போ வெற்றிமாறனும் தான் பண்ணார், ஆனால் அந்தளவுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ பாரஞ்சித்தும் அந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப டீப் மீனிங்கில் போக வேணாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ட்ரைலரா வேற லெவலு. நான் எப்படி சொல்கிறது, பார்த்துனே தான் இருந்தேன் ட்ரைலரு. அதுவும் ஆர்யா அடையாளமே தெரில. அவங்க கெட்டப் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. இது ஒரு பாக்ஸிங்கோட படம் போல் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். ஆ, அதெல்லாமே வேறு லெவல். அட்டகத்தி நான் நிறைய வாட்டி பார்ப்பேன், நான் ரிப்பீட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூட அது அட்டகத்தி. நல்லாயிருக்கு படம். அவர் எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான் அவர் எப்போவுமே எடுப்பார். இப்போ அட்டகத்தி கூட ஒரு வித்தியாசமான படம் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் அட்டகத்தி அவனுக்கு ஒரு பேரே இருக்கும். அவன் இந்த ஹீரோக்கு அட்டகத்தி தினேஷன் தான் சொல்லுவாங்களே அவங்கள. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் அவங்கள உருவாக்குவாங்க. அப்படி ஒரு தரமாக அந்த டேரக்டருக்கு இருக்குது. பா ரஞ்சித் மியூசிக்கா எல்லாம் அதில் பாட்டு நான் இப்போ ட்ரைலரில் பார்க்கலாம் அவ்வளோவா. மேபி பாட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். டைலாக்லாம் பார்க்கும்போது எனக்கே லைட்டாக ஃபுல் அரிக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது டைலாக்லாம், நல்லா இருக்கு. இப்போ அந்த டைலாக்ல வந்து பாக்ஸிங்கை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, அது எல்லாருக்கும் வரும் அப்படின்றத அதை காமிக்கிற ஒரு விஷயம். முக்கியமாக அந்த பாக்ஸிங்கில் வந்து நம்ம வின் பண்ணி காமிக்கணும். நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிக்கணும். யாராக இருந்தாலும் இது பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்ல வராங்க. ஆ, எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. ஆர்யா படம்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க தான் செய்வாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். ட்ரெயிலர் நல்லா இருக்குது, பார்த்தேன். இதில் என்னென்னா பாரஞ்சு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நம்பிக்கை எப்பயும் உடச்சதில்லை. இதுக்கு முன்னாடி நினச்ச கபாலி படமும் சரி, ஸோ எல்லாமே அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. முக்கியமான என்ன விஷயம்னா ஆர்யாவோட ஹார்ட் ஒர்க் தெரியுது இதில். ஸோ அவரோட அளவுக்கு ஒரு படம் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம், படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ பாரஞ்சு மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுன்ற நம்பிக்கை இருக்குது. அவர் படத்தை வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து வைப்பார் எல்லா படத்துலேயுமே. ஸோ இந்த படத்துலேயும் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து முன்னோக்கி தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆர்யாவோட அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரோட அந்த ஃபிசிக்ஸை பார்த்தது அவரோட டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்றது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பா ரஞ்சித் சாருக்கு ரொம்ப வணக்கம். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிஜமாகவே நல்லா வரும். ட்ரைலரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் படம் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் நல்லா வரும், நல்லாயிருக்கு. ஒரு சில படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியஸ்லி சொல்கிறேன், மியூசிக் ரொம்ப அதுதான் ரொம்ப சவுண்டு கேட்கும். ஐயோ, அந்த நம்மளுக்கு இந்த இவங்க பேசுகிற சவுண்டே கேட்காது. பட் இந்த படத்தில் மியூசிக் கேட்குறதே அந்த இதில் நல்லாயிருக்கு. சவுண்ட் நல்லா வருது. அவன் பேசுகிறது ஏ வாட் ஆக்சிடென்டான்றதும் நல்லாயிருக்கு. ஆனால் சமயத்தில் அந்த வர மியூசிக் வந்து அப்படி மைல்டாக கேட்குது. ஸோ க்யூட் அண்ட் சூப்பர், வெரி நைஸ்.
பாக்ஸிங்க பத்தி அதுதான் அழிஞ்ச எப்படி சொல்றது இப்போதைக்கு பாக்ஸிங்ன்றது நம்ம ஊர்ல அவ்வளோ ஒரு இதுவா இல்ல மேக்ஸிமம் அந்த அவுட்டர் இதுலயே போயிடுச்சு இங்கிலீஷ் அந்த இதுலயே போயிடுச்சு நம்ம ஊர்ல இருந்து பண்றதுனால கண்டிப்பா அது ஒரு நல்ல இதுக்கப்புறம் வர்றது இத்தனை நாள் விவசாயத்தை பத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு அளவுக்கு பாக்ஸிங் பத்தி வரும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எதிர்பார்க்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேட்டர் வந்தா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக படமும் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ட்ரைலரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பீடாக விறுவிறுப்பாக தான் போகுது படமும் நல்லா விறுவிறுப்பாக ஸ்பீடாக போகும் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆரியா இன்றைக்குமே வந்து அவர் வந்து ஃபிட்டு பயங்கர ஃபிட்டு அவர் சைக்கிளிங் பண்ணுறதுலேருந்து அவர் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக இருப்பார் பார்க்கவும் சரி லுக்கும் சரி ஆளும் சரி செமையாக இருப்பார் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஆரியாக்காக இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடணும் ப்ரோ சந்தோஷ் நாராயணன் வந்து அவருக்குன்னு தனி ஒரு ட்ராக் இருக்கும் பட் ஆனால் இந்த படத்தில் மாடர்னாக ட்ரை பண்ணியிருக்காரு பழைய படத்துக்காக ஸோ பழைய மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்கலான்னு எதிர்பார்த்தேன் ஒரு டைலாக்ன்றது நம்ம படம் வந்து ஒரு பேஸ் ஸ்டோரி தெரிஞ்சால் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஸோ பரவாயில்ல அது பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு புரியுது ஒரு பழைய விண்டேஜில் வந்து சண்டை வருது அவங்க வந்து அதில் ஆரியாவை இறக்கி அவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க பசுபதி வந்து அவங்க பையன் அந்த மாதிரி ஏதோ ரிலேட்டட் போல் அவங்க இறக்கி ஜெயிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு பரவாயில்ல தான் ப்ரோ இது என்ன பாக்ஸிங்னா அதான் வெளிநாட்டில் யாரோ ஒருத்தங்களை இது என்ன எல்லோரும் இங்கேருந்து போனது தானே மேபி இதுவும் இங்கேருந்து போயிருக்கலாம் அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ப்ரோ ப்ரோ ஈகர் வெயிட்டிங் தான் ப்ரோ நான் ஆல்ரெடி பார்க்கணுன்னு தான் இருந்தேன் இப்போ ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் லுக்லேருந்தே எல்லாமே அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது ஈகராக வெயிட் பண்ணியிருந்தான் ப்ரோ இருக்கேன் சந்தோஷ் நாராயண் வந்து ஒரு அந்த படத்துக்குள்ளே மூழ்கிடுவார் கண்டிப்பாக ஸோ அவரோட முன்னாடி இருக்கிற நிறைய இப்போ படங்களும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே அவரது ஹிட்டு தான் அவரோட இப்போது யாரு கூட கம்பேர் பண்ண முடியாது அவர் ஸோ அவரோட தனித்துவம் தனியாக தெரியும் அவரோட மியூசிக்கில் ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுவும் பெஸ்ட்டாக தான் வரும் கண்டிப்பாக இல்லை ஆக்சுவலாக ஒரு ஒருத்தரோட ஈகோ டச் பண்ணும்போது தான் அவங்களோட ஃபுல் கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டின்னு வெளியே வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை இதில் கொண்டு வந்திருக்காரு இதில் புதுசாக ட்ரை பண்ண கண்டிப்பாக அதுவும் அவரோட ஒரு இதுவும் தெரியப்படுதுன்னு நினைக்கிறேன் டைலாக் நல்லா இருக்குது அதுதான் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைலாக் வேணும் அதில் பாரஞ்சது சொல்லவே தேவையில்ல அவர் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பவர் பேக் டைலாக் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த காலால் கூட அப்படி தானே சொல்லியிருக்காரு இந்த நம்மளோட நமக்குள்ள இருக்க ஒரே ஆயுதம் நம்மளோட இதுவும் தானே சொல்லியிருக்க உடம்பு தானே சொல்லியிருக்கா இல்லையா அந்த மாதிரி இதுலேயும் அதே மாதிரி நான் இதையும் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக நான் ட்ரெய்லர் பார்த்தோம் என்னால் எதுவும் யூகிக்க முடியல பட் அவர் இருக்கிற பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்டாக வந்த கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாத ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அவர் இப்போ நிறைய பேர் கமர்ஷியல் ஃபிலிம் தான் ட்ரை பண்ணுறாங்க கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாத ஒரு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் முதல்ல ஸோ அவர் கண்டிப்பாக எது எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி தான் வரும் இல்லை ஓடிடியிலன்றது தேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை ப்ரோ இப்போது தேட்டர் ரிலீஸ் ஆனால் ஓடிடி ரிலீஸ் ஆனால் எத்தனை பேர் அதை இப்போ நல்லா இல்லாத படமே நம்ம தேட்டரில் போட்டாலும் யாரும் பார்க்க வரதில்லை இப்போது ஆடியன்ஸ் எல்லாமே மாறிட்டாங்க முன்னே இருக்க ஜென்ரேஷன் வர இப்போ இருக்க ஜென்ரேஷன் வர நீங்கள் ஓடியில் இப்போ ஓடியில் போட்ட சூரரை போட்டு படம் பார்க்கலையா அது எவ்வளோ ஹிட் ஆச்சு ஓடிடின்னு நம்ம யார் எதுவுமே வந்து குறைச்சி இடப்படக்கூடாது அதே மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆனால் அது ஹிட் ஆகிடும்னு சொல்ல முடியாது படத்தோட கதையும் அதை தாங்குற அந்த ஒரு டேரக்டர் தான் முக்கியமாக தவிர அது எதில் ரிலீஸ் ஆகுதுன்றதுலாம் மேட்ரு அவர் கண்டிப்பாக நல்ல கவிக்கணும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்